ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் அப்புறம் ஸ்ட்ரா இதை வச்சு நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டன் ரெடி பண்ண போறோம். அதான் பார்க்க போறோம். கேன் எடுத்து ரெண்டு ஓட்டு போட்டுக்கோங்க. ரெண்டு ஓட்டு போட்டு இல்ல காமிக்கிற மாதிரி ஸ்டாவை ரெண்டு இன்செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டா சின்னதா, ஒரு ஸ்டா பெருசா. அப்புறம் கீழே நிக்க வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணும். அதுக்கு ரெண்டு வாட்டர் பாட்டில் கேப் எடுத்து ரெண்டு சைட்ல க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நம்ம ஸ்டா இன்செட் பண்றோமோ அதுக்கு மேலேயும் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஏன்னா வாட்டர் லீக் ஆகும். தென் வாட்டர் பாட்டில் மேலே ரெண்டு இடத்துல க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு கேப் போட்டுருணும். இதுக்கான மேலே இருக்க வாட்டர் பாட்டில் ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. மேலே இருக்க வாட்டர் பாட்டில் கீழே ரெண்டு ஹோல்ஸ், மேலே ரெண்டு ஹோல்ஸ் போட்டுரும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதை மேலே மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி யூஸ் ஆகும். இன்னொரு கேப் எடுத்து ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு ஹோல் போட்ட கேப் எடுத்து மேலே ஒரு ஸ்டா எக்ஸ்ட்ரா இன்செர்ட் பண்ணி அந்த ஸ்டாவில் ரெண்டு ஹோல் போட்ட இந்த கேப்பை இன்செர்ட் பண்ணிடணும். அங்கேயும் க்ளூ பேஸ் பண்ணணும். இதுக்கான வாட்டர் லீக் ஆகக்கூடாது. தென் அது கீழே விழுந்துருக்கூடாதுக்காக கட் பண்ண கேனை மேலே போட்டுரும். போட்ட கேப்பில் தண்ணியை ஊற்றுறோம். தென் வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி ஜம்முன்னு வெளில வருது.